ஒரு கட்டம் போட்ட சட்ட காட்டாக்கிட்ட மாட்டிட்டு முடிச்சான். இப்படி நான் அப்படி அப்படி நான் இப்படி பயங்கர லொல்லு புடிச்சவன். பாத்து அட போப்பா, நீந்த அப்படின்னா நான் அப்படியா? எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னையா? உங்களை தானே இவன் உங்களை அண்ணனு கூப்பிட கூடாதா? தாத்தா, பூங்குடியில இந்த காட்டா ஏன் உங்களை இந்த விரட்டு விரட்டினான்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஐயா, இந்த ஊரை பத்தி நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? தம்பி, இந்த ஊர்ல விவசாயம் தான் முக்கியமான தொழில். மீதி எல்லாம் விவசாயத்தை சேர்ந்த சிறு சிறு தொழில். இந்த விவசாயத்தை நம்பிதான் எங்க வாழ்க்கையே இருக்குது. அந்த நம்பிக்கைக்கு இது வரைக்கும் பங்கமே வந்ததில்லை. வயிறார மூணு வேளைக்கு சாப்பிட்றோம், குழந்தை குட்டிங்களும் நல்லா படிக்க வைக்கிறோம் தம்பி. அது போதுன்னு தலைவரோட பேர் என்ன, அவர் வீடு எங்க இருக்கு, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். தலைவர் பேர் உலகநாதன். நேரா போய் இடது பக்கமா திரும்பினீங்கன்னா கிழக்க பார்த்த தலைவாசல் மச்சு வீடு. ரொம்ப நன்றி. என்ன, வாங்க போங்க. அவன் உங்ககிட்ட இவ்வளவு கேள்வி கேட்டு போறான்ல, பதிலுக்கு நீங்க ஏன் கேக்குறன்னு ஒரு கேள்வியா கேட்டீங்களா? தாத்தா வாங்காதீங்க, வாங்க வம்ப விலைக்கு வாங்காதீங்க, வாங்க. அட வாங்க தாத்தா, அட வாங்க. ஏப்பா, அந்த ஆளு சொன்ன ஊரு தலைவர் இப்படிதான் போல இருக்கு. ரொம்ப பெரிய மனுஷன் போல இருக்கு. அம்மா, பேர் என்ன சொன்னாங்க? உலகநாதன் தாத்தா. பார்த்து பேசு மூசா, கிராமத்துல பெரியவங்க பேரு சொல்றது கூட குத்தமாயிடும். ஏன் ஏன் நின்று வளவளன்னு பேசிக்கிட்டே உள்ள போய் பாப்போமே. சரி சரி, என் மருமக சொல்லிட்டா, வாங்க போலாம். ஏமா, உன் மருமகனை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா சொன்ன உடனே அப்பீல் இல்லாம உள்ள போறதுக்கு இப்ப எதுக்கு மறுக்கிற? அடடா, வந்த இடத்துல ஏன் சண்டை போடுறீங்க? வேலையை பாருங்க. இந்த வராரு, அவரை கேளுங்க. தம்பி, கொஞ்சம் இங்க வரீங்களா? உலகநாத ஐயாவோட வீடு தானே? ஆமாங்க. ஐயா இருக்காரா? இருக்காருங்க. அவரை நாங்க பாக்கணுங்க. அப்படியா, உள்ள வாங்க. வாங்க உள்ள வாங்க. வாங்க. நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் ஐயா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சரிப்பா. டைம் வேற ஆயிடுச்சு. இன்னைக்கு என்ன கலர் கர்ச்சி வச்சிருப்பான்னு தெரியலையே. பாப்போம். என்னடா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் காலேஜ் கிளம்பிட்ட? அப்பா, இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குப்பா, சீக்கிரம் போகணும். என்ன ஸ்பெஷல் கிளாஸ்? போ ஐயா. என்ன, உங்களை பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க. அப்படியா? வணக்கம். நீங்க? என் பேர் அலாவுதீன். இது என் மனைவி ஆயிஷா. அது என் பேர மூசா. வணக்கங்க. அது என் மருமக ராணி. அது என் பையன் ஜிலாவுதீன். வணக்கங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஐயா, நான் டவுன்ல ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டர் வேலை பார்த்தேன், இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன். என்னோட கடைசி காலத்தை அமைதியா ஒரு கிராமத்தில் கழிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அப்படி ஒரு அழகான அமைதியான கிராமத்தை தேடி போயிட்டு இருந்தப்போ இந்த நாவலூரை பார்த்தேன். ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. சரி, இங்கே தங்கிடலான்னு முடிவு பண்ணி உங்களை பார்க்க வந்திருக்கோம். ஐயா பெரிய மனுஷன் பண்ணி நாங்கள் இங்கே தங்கிறதுக்கு அனுமதிக்கணும். அப்படியே ஒரு வீடும் பார்த்து கொடுக்கணும்.
வயசுல மூத்தவரா இருக்கீங்க, வாத்தியார் வேலை பார்த்தேன்னு வேற சொல்றீங்க. நீங்க இங்க தங்கிக்கிறதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை, தாராளமா தங்கிங்க. ஆனா எல்லாரும் கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போய் தங்க தான் ஆசைப்படுவாங்க, நீங்க பட்டணத்துல இருந்து இந்த கிராமத்துல வந்து தங்குறங்கிறீங்களே, அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைங்க, இவர் வேலையில இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு, கிராமத்துல வந்து வாழணும்னு ரொம்ப நாள ஆசை. அதான் எங்க குடும்பத்துல எங்க அப்பா பேச்சுக்கு யாருமே மறுப்பு பேசுறது இல்லைங்க. அது சரி, இது நல்ல விஷயம்தான். இது என்னுடைய சம்சாரம் உமையாள். இது என்னுடைய ஒரே பையன் பிரகாஷ். வணக்கம் தம்பி. வணக்கங்க. டவுன்ல காலேஜ்ல படிக்கிறான், இவர் பேர் அலாவுதீன். டவுன்ல வாத்தியார் வேலை பார்த்தாராம். இவங்க எல்லாம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. கடைசி காலத்தை நம்ம கிராமத்துல கழிக்கணுங்கிறதுக்காக நம்மள தேடி வந்திருக்காங்க. அதனால என்னங்க, தாராளமா வரட்டும். உமையா, இவங்க தங்கறதுக்கு ஒரு வீடு கேக்குறாங்க. நம்ம முதலியார் வீடு எப்படி? முதலியார் வீடு ரொம்ப பழசுங்க, மழை பெஞ்சா ஒழுகும். நம்ம ஏகாதசி வாத்தியார் வீடு சும்மா தானே இருக்கு, அங்க வேணா தங்கிக்கிட்டுமே. நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். பிரகாஷ் அப்பா, உங்களுக்கு நம்ம வாத்தியார் வீட்டை காட்டு. அப்பா எனக்கு காலேஜ் டைம் ஆகுதுப்பா. ஏய், வீட்டை காட்டுறதுக்கு எவ்வளோ நேரண்டாகும், போய் காமிச்சிட்டு போ. அப்பா நீங்க புறப்படுங்க, வீட்டை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும், நாம மறுபடி சந்திச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. வரங்க. புடிங்க. டேய், வீட்டை காட்டிட்டு அப்படியே காலேஜுக்கு போடா. நான் வந்து வாங்கிக்கிறேம்மா, கொடுங்கம்மா. வாங்க போங்க. சபாஷ், நாங்க எதிர்பார்த்ததை விட வேகமாவே வேலையை முடிச்சிருக்கீங்க, இப்படிதான் இருக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி ஆண்டி, இதுக்கு மேல என்ன பண்றது? என்ன பண்றதுனா, ஏன் வேலை போனதை கண்டுபிடிக்கிறது? கையில் வழியே அடிக்கடி குழந்தைங்கன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேறன்னு மிரட்டணும், அது எங்களுக்கு தெரியணும். தேன்மொழி யாரு? அவங்களுக்கு செத்து போன பாக்கியத்துக்கு என்ன லிங்க்? நீங்க யாரு? நீங்க ஏன் எங்களை இதுல என்கரேஜ் பண்ணணும்? இது எல்லாத்துக்கும் எங்களுக்கு பதில் வேணும். இத பாருங்க, இது வரைக்கும் போன ரூட்லயே போனீங்கன்னா நீங்க கேக்குற எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். எல்லா விஷயமும் இப்படி ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான், அது மட்டும் தான் சொல்லுவேன். நீங்க எதுவும் சொல்ல மாட்டீங்க, நாங்களே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணுமா? ஆமா. அதான் ஏன்? அதையும் நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐயோ, தலை சுத்துதே. இதுக்கே தலை சுத்துதுன்னா எப்படி பாலு? போக போக உடம்பே சுத்தும். அதுக்காக எக்காரண கொண்டு நீங்க பின்வாங்கிடக்கூடாது. கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சே தீரணும். என்னங்க இந்த ஊரோட விடிவு காலத்துக்காக நீங்க கண்டுபிடிச்சே தீரணும். இவர் தான் என் புருஷன், பேரு பாண்டி. இவர் காலியே எப்படி இருக்கு? அதுவும் இதையெல்லாம் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கே தெரிய வரும். போய் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. நீங்க போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரி ஆண்டி, நாங்க வரோம். வாங்க, போயிட்டு வரோம் ஆண்டி. வாங்க. ஒரு மர்மத்தை கண்டுபிடிச்சிட்டு அடுத்த மர்மத்துக்கு போனா அது இதை விட பெரிய சஸ்பென்ஸால இருக்கு. லதா தனக்கு எல்லா விஷயம் தெரியும்னு சொல்றாங்க, ஆனா எதையும் சொல்ல மாட்டேன்னு வேற சொல்றாங்க. நாமளே தான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல அந்த லதா யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஏய், அது அப்பவே சொல்லியாச்சுல, நீ என்ன புதுசா சொல்ற? ஏய், அதை விட இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய், ஒரு ஐடியா சொல்லிட்டா? இந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஓட்டர் லிஸ்டும் கலெக்ட் பண்ணி லதா யாரு, அந்த லுடுக்கு பாண்டி யாரு, அவங்க அம்மா அப்பா யாருன்னு ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம்ப்பா. ஆமா, அதுக்கு நமக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் வேணும். இங்க பாருப்பா, ட்ரை பண்ணது எல்லாம் கிடைக்கும், சும்மா இருந்தா எதுவும் கிடைக்காது.
வந்துட்டாரியா பொண முடிஞ்சு ஒரு நாள் எப்படி பொணத்தை மறைச்சாருனே தெரியல. வானரங்கள் திருவீதி உள்ள வருதா? வரட்டும் வச்சுக்கிறேன். என்ன என்ன முறைக்கிறீங்க? உங்களால் என்ன என்ன பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? என் வேலை என்ன, என் சர்வீஸ் என்னன்னு தெரியுமா? ஆமா, இவர் பெரிய ஆர்மி ஆபீசர், சர்வீஸ் பத்தி பேசுறாரு. ஏய், நாங்க யாரும் தெரியும்ல, பார்த்தாதான் குழந்தைங்க, ஆனா பாஞ்சும் சிறுத்த குட்டிங்க. நீங்க பாஞ்சதை தான் பார்த்தேன், பாஞ்சு மூக்கறுப்பட்டது தான் மிச்சம். பணத்தை கண்டுபிடிக்க முடியலையே. அப்ப வேணா எங்களால கண்டுபிடிக்க முடியாம இருக்கலாம், ஆனா எப்பவும் உங்களால தப்ப முடியாது. எங்க பேச்சு நம்பி உங்க மேல சந்தேகப்பட்டு எப்ப ஊர்க்காரங்க உங்க வீட்டுக்கு வந்தாங்களோ அப்பவே உங்க மேல ஒரு கரும்புள்ளி விழுந்தாச்சு. கூடிய சீக்கிரம் நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சு உங்க முகத்திரையை கிழிக்கல, நாங்க எங்க பேரை மாத்திக்கிறோம். மாத்திக்கங்க மாத்திக்கங்க. ஊர்க்காரங்களால கண்டுபிடிக்க முடியாதத நீங்க கண்டுபிடிக்க போறீங்களா? துர்தேவதைக்கு பலியாகாம ஒழுங்கா ஊர் போய் சேருங்க. இங்க பாருங்க, இந்த மிரட்டல்ல எங்க கிட்ட வேணாம், உங்களை நல்ல பூசாரி நினைச்சு ஏமாந்துட்டு இருக்காங்கல்ல அவங்க கிட்ட வச்சுக்கோங்க. நீங்க அல்பாயுஸ்ல போகணும்னு விதி இருந்தா அதை என்னால மாத்தவா முடியும்? ஹலோ, பொறுத்திருந்து பாருங்க பூசாரி, யார் அல்பாயுஸ்ல போறாங்கன்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தெரியும். கிளம்பு கிளம்பு காத்து வரணும். காது கேக்கலையா? வாங்க போலாம். வாங்க ஐயா. ஐயா, நானும் வரட்டுங்களா? வேண்டாம். மொழி பாட்டி. தேன்மொழி என்னம்மா? பாட்டி, எனக்கு யார் கூட பேச பிடிக்கல. நீ எதுக்கு இங்க வந்த? கயல் விழிகிட்ட வேற பரிகாரம் ஏதாவது இருக்கான்னு தேன்மொழி விட்டு கேட்க சொன்னேனே. மறுபடியும் அப்ப விட்டுடு போ. நீ என்ன சொல்லி நான் என்ன போறது? நானே தேன்மொழி கிட்ட கேட்டுக்கிறேன். தேன்மொழி, தேன்மொழி, அங்கே நில்லு. பக்கம் வந்த நடக்கிறது வேற. உள்ள போய் பாரு, பொணமா தான் திரும்பி வருவ. ஏதோ விறகு வெட்டி நாங்க பிழைச்சிட்டு இருக்கோம், உன்னை வெட்டி எங்க பழப்ப கெடுத்துறாத, திரும்பி போ. தேன்மொழி, நான் அவமானப்படுறத பத்தி கவலையே படல, ஏன்னா ஊர் நிலவரம் அப்படி. ஊரை
மட்டும் வந்து எங்களுக்கு ஊரை பத்தி என்ன கவலை? ஊர் எக்கேடுக்கிட்டு வேணாலும் போகட்டும். தேன்மொழி, நீ சின்ன பொண்ணு, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நான் சின்ன பொண்ணா? நான் சின்ன பொண்ணுனா கல்வியில மட்டும் பெரிய பொம்பளையா? தேன்மொழி, என்ன விளக்க சொல்லிக்கிட்டு? நல்ல மாட்டுக்கு ஒரே சூடு.